நமக்கு நாமே வாதாடலாம், நீங்களும் வாதாடலாம். அதாவது உண்மையிலே சொல்றேங்க, டாக்டர்களுக்கு வைத்தியம் தெரியாது, அரசியல்வாதிகளுக்கு அரசியல் தெரியாது. அதே மாதிரி எந்த வக்கீலுக்கும் எந்த ஜட்ஜுக்கும் சட்டமே தெரியாது. நீங்க ஒன்று பண்ணுங்க, ஒரு டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சட்ட சிக்கல் ஏதாவது வந்துச்சுன்னா நேராக ஒரு வக்கீல்கிட்ட போங்க, கொண்டு போய் பிரச்சனையை சொல்லுங்க. அவர் சொல்லுவார் சட்டப்படி இப்படி அப்படி சொல்லுவாரா, அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்க. இன்னொரு வக்கீல்கிட்ட போங்க, அவர் வேற சொல்லுவார். இன்னொரு வக்கீல்கிட்ட போங்க, அவர் வேற சொல்லுவார். 100 வக்கீல்கிட்ட போனா 100 பேரும் வேற வேற விதமாக பேசுகிறாங்க, வேற வேற ஃபீஸு, வேற வேற டைமிங்கு, வேற வேற சொல்யூஷன். இதுல என்ன புரியுது, யாருக்குமே சட்டமே தெரியாதுன்னு புரியுது. அதனால நாம் ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்கோங்க, நாமளே வாதாடலாம். ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தர் இருக்கார் பாலான்னு பேர், அவர் வக்கீல்லாம் கிடையாது, அவர் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போது அங்கே ஒரு சட்ட சிக்கல் வந்துருச்சு, அவருடைய சம்பள சம்பந்தமாக வேலை சம்பந்தமாக. அவர் வக்கீலை போய் பார்த்துருக்காரு, 15 வக்கீலை பார்த்துருக்காரு, எல்லாரும் வேற வேற விதமாக தீர்வு சொல்லியிருக்காங்க. இவருக்கு அப்போ தான் கோபம் வந்துருச்சு. அப்போ உண்மையிலேயே சட்டம் என்னன்னு சொல்லி இவர் எல்லா வக்கீலுக்கும் போகாமல் இவரே உட்காந்து அவர் கேஸை வாதாடி ஜெயிச்சிருக்கார், அவர் கேஸுக்காக. அப்புறம் தான் புரிஞ்சுது, நம்மளே கேஸில் வாதாடினா சீக்கிரமாக தீர்ப்பு வந்துடும் நம்ம பக்கம். ஒன்றும் இல்லைங்க, கோர்ட்டில் வக்கீல் தான் வாதாடணும் அவசியம் இல்லை, தனி மனிதன், இந்திய குடிமகன் தனி மனிதன், நான் போய் இங்கே பாருங்கள் இந்த கேஸுக்கு நானே வாதாடுறேன் அப்படின்னு எழுதி கொடுத்தா ஜட்ஜு ஓகே சொல்லித்தான் ஆகணும். இந்த ஃபஸ்ட்டு தெரிய வேண்டிய விஷயம். ரெண்டாவது, நாமளே வாதாடனா தீர்ப்பு உடனே கொடுத்துருவாங்க. ஏன் தெரியுமா, நம்ம ஓவராக பேசுவோம், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவோம், அது டிவி பேப்பரில் வந்துடும் நாளைக்கு, ஜட்ஜுக்கு அவமானம். புரிஞ்சுக்குங்க, நம்ம என்ன வேணால் பேசலாங்க, நம்ம மட்டும் இறங்கிட்டோம்னா திருப்பி கொடுத்துருவாங்க டக்குன்னு. ஏன் தெரியுமா, அவன் வரக்கூடாது நாளை கோர்ட்டுக்கு, வந்த என்னாகும் அவமானமாக போயிருன்னு சொல்லி கொடுத்து கொடுத்துருவாங்க. இன்னொன்று, நியாயம் நம்ம பக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப சுலபங்க தீர்ப்பு வாங்குறது. நீங்கள் நியாயம் உங்கள் பக்கம் இருந்து வக்கீல்கிட்ட போனால் கேஸு ஊற்றிக்கும், நீங்கள் கொலைபண்ணிட்டு வக்கீல்கிட்ட போங்க, தப்பு காப்பாற்றி கொடுப்பாரு. வக்கீல் எதுக்குன்னா தப்பு பண்ணுறவங்க மட்டும்தான் வக்கீல், நியாயமான யாருக்கும் வக்கீல்கிட்ட போகாதீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. நான் கேட்குறேன், ஒரு வக்கீல் அவருடைய குடும்பத்தில் அவர் பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு கேஸ் வந்திருந்ததுன்னா 2 நாளில் தீர்ப்பு வாங்கிடுவாருங்க, சிலதெல்லாம் கேஸே போட மாட்டாங்க. ஆனால் ரோட்டில் போகிற ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, இது வந்து எப்படியும் 10 வருஷம் ஆகும் சொல்லி நம்மளை அலைய விட்டு பணம் கறக்குறாங்க. புரிஞ்சுக்குங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நான் நிறைய கோர்ட்டு கேஸுக்கு நிறையா போயிட்டு இருந்தேன், இப்போ போயிட்டுருக்குறேன், இருக்குது. நான் பண்ண தப்புக்கு இல்லை, யாரோ பண்ண தப்புக்கெல்லாம். புரிஞ்சுக்குங்க, அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க, நியாயம் உங்கள் பக்கத்தில் இருக்கா, நீங்களே இனிமேல் வாதாடுங்க. எப்படி வாதாடணும் தெரியலையா, பயமாக இருக்குதா? இதை சொல்லி கொடுக்குறக்கு அந்த பாலாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணார், 5 புக்கு போட்டிருக்காரு. அவர் சொந்தமாக இந்திய சட்டத்தை எல்லாம் படித்து முடித்து அவர் என்ன பண்ணிட்டாரு, இனிமேல் நமக்கு நாமே வாதலாம் சொல்லி நீதியை தேடி அப்படின்னு ஒரு 5 புக்கு போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, யாருக்காவது சட்ட சிக்கல் இருந்தால் எங்கிட்ட வராதிங்க. நான் எப்படி சொல்கிறேன், யாருக்காவது வியாதி இருந்தால் எங்கிட்ட வராதிங்க, இந்த புக்கை வாங்கி படிங்க அப்படி சொல்கிறீங்களா, உங்களுக்கு நீங்களே வைத்தியர். அதே மாதிரி என்ன சொல்கிறாரு, இந்த 5 புக்கை முழுசாக படிங்க. இந்த 5 புக்கை முழுசாக படிக்கும் பொழுது நீங்களே வாதாடுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஐடியா சொல்லி கொடுக்குறாரு. அதை படித்து முடிச்சுட்டு நாமளே போய் வாதாடணுங்க. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் இருக்கு இல்லைங்களா, நிறையா வாய்தா தராங்களா. அவர் சொல்கிறாரு, ஒரு கோர்ட்டில் போய் ஒரு கேஸுக்கு ஜட்ஜ் இருக்கார் இல்லையா, அவர் இந்த மாதிரி சொல்லுவார், ஆமாம் நான் வந்து இந்த கேஸை வந்து அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்து வைக்கிறேன், வாய்தா கொடுக்குறேன். ஏன்னா இந்த சிக்கல், இந்த பிரச்சனை எந்த சட்டத்தின் கீழ் வருதுன்னு தெரியல, அதனால் ஒத்து வைக்கிறேன் சொல்லுவாராமா. இப்படி மட்டும் ஒரு ஜட்ஜு ஒத்தி வச்சிட்டாருன்னா
அவர் மேல கேஸ் போடலாம் மாமா எப்படி தெரியுமா எந்த சட்ட பிரகாரம் வருதுன்னு தெரிய இல்ல உனக்கெல்லாம் ஜட்ஜ் போஸ்டன் போஸ்ட் திருப்பி கேஸ் போட்டோம்னா ஜட்ஜ்மென்ட் தூக்கிடுவாங்களாமா இப்படி வக்கீல்களையும் ஜட்ஜுகளையும் எப்படி ஆப்பு வைக்கிறதுங்கிறத சொல்லி கொடுக்குறாரு நமக்கு சாதகமா ஸோ எப்படி எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க அவங்க எப்படி பேசணும் நாம் எப்படி பேசணும் எதுக்கெல்லாம் பயப்படுவாங்க எதுக்கெல்லாம் கத்துவாங்க திருப்பி எப்படி நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க இதை முதலே சொல்லி கொடுத்துறாருங்க அவர் என்ன சொல்கிறாரு அவர்கிட்ட யாரும் வராதிங்கன்னு சொல்கிறாருங்க அவர் ஃபோன் நம்பர் கேட்காதீங்க எனக்கு தெரியும் தரமாட்டேன் அவர் கொடுக்க வேணும் செய்ய தெரியுமா யார்கிட்ட கூட எல்லாரும் ஃபோன் பண்ணி உங்கள் பிரச்சனையும் பேசுகிறீங்க எல்லாரும் அவரை கூப்பிடுங்க நீங்கள் வந்து வாதாடுங்கன்னு அவர் வரமாட்டார் அவர் அந்த புக்கை அஞ்சு புக்கை படிக்க சொல்கிறாருங்க அவர் மெயில் ஐடிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பார் அந்த அக்கௌண்ட்டுக்கு 500 பணம் கட்டினீங்கன்னா அஞ்சு புக்கு வீட்டுக்கு வரும் இல்லையா நாமளே வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேங்க இனிமேல் வேணா நம்ம ஆஃபீஸ் ஃபோன் பண்ணுங்கள் அந்த புக்கை கொடுக்குறேன் வாங்கி படிங்க படித்து முடிச்சுட்டு வாதாடுறதுக்கு முதல்ல அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாதாடும் பொழுது அங்கே போகும்போது சந்தேகம் வந்தால் அதுக்கப்புறம் அவரை போய் பாருங்கள் அவர் முதல் கேள்வி கேட்பார் அஞ்சு புக்கை படிச்சிங்களா வாதாடுறதுக்கு அப்ளை பண்ணிட்டீங்களா இல்லை பேச மாட்டார் ஏன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் அவர் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா அதனால் இவர் முதல்ல அஞ்சு புக்கு போட்டாரா இது பழைய சட்டம் முதல்ல என்றைக்கோ போட்ட புக்கு அவருக்கே அப்டேட் ஆகிட்டார் இப்போ நிறைய விஷயம் கற்றுக்கிட்டாரு ஃபுல் ரிசர்ச் பண்ணி புதுசாக ஒரு புக் எழுதிட்டுருக்கிறாரு கடமை செய் பலன் கிடைக்கும் அதான் புக்கோட பேர் இந்த புக்கு மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னா அஞ்சு புக்கு படிக்க வேண்டாம் இந்த ஒரு புக்கை மட்டுமே முழுசாக படிச்சுட்டா லேட்டஸ்ட்டாக சிம்பிளாக எழுதிட்டு இருக்கிறாரு இவர் கடந்த 2 வருஷமாக எழுதுறாருங்க இவரோட ஃப்ரெண்டு ஆனால் நானும் ஃபோன் பண்ணி புக்கு கொடுங்க கொடுங்கன்னா எழுதுறேன்னாரு அப்புறம்தான் புரிஞ்சுது இவர் என்ன பண்ணிட்டாரு புக்கு எழுதாமல் இந்த புக்கு ஒரு ஆசைங்க 10,000 காப்பி போட்டு 10,000 காப்பியை இந்த தமிழ்நாட்டில் உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் சங்கங்களுக்கும் லைப்ரரிகளுக்கும் இலவசமாக அனுப்பணுங்கிறது ஒரு பிளானுங்க அதுக்கு அவருக்கு ஒரு 5 lakhs தேவைப்படுது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா புக்கு எழுதாமல் கடந்த 2 வருஷமாக 5 லட்சம் வந்து டொனேஷன் வாங்குறதுக்காக எல்லாத்திட்டையும் போய் கேட்டே இருந்தார் எனக்கு தெரில ரீசெண்டாக பேசும்போது சொன்னார் நான் 5 லட்சம் டொனேஷனுக்காக எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கிறேன் அது கிடச்சி முடிஞ்சால் எழுதுவேன்னு நான் சொன்னேன் இங்கே பாருங்கள் இதுக்கெல்லாம் 2 வருஷம்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது உங்கள் வேலை 5 லட்சம் கலெக்ட் பண்ணுற இந்த மாதிரி ஊரவை பிச்சடிக்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது பேசாமல் இருங்க நீங்கள் முதல்ல எழுதுங்க நான் கேரண்டி அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டேங்க ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ முடிச்சிட்ருக்கிறாரு கூடி சீக்கிரம் வந்துடும் 2 மாதம் இருக்குது கூடி சீக்கிரம் வந்துடும் அந்த புக்கை ஒரு 10,000 காப்பி போட்டு அவர்கிட்ட இலவசமாக கொடுக்குறதா நான் கேரண்டி கொடுத்துட்டேங்க நம்பிக்கை அதோட சாதாரண விஷயம் கொடுத்தலாம் வச்சுக்கங்களேன் எதுக்கு சொல்கிறேன்னா யாராவது விருப்பம் இருந்தால் அவர் இமெயில் ஐடி கொடுக்குறேன் அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவருக்கு ஃபினான்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் கொடுக்க வேண்டிய வேலை மிச்சம் இன்னொன்று அந்த புக்கத்தை நம்மளாம் படிப்போம் படிச்சுட்டு அது வந்து மக்களுக்கு வந்து சேர்த்துவோம் நம்மளாம் குட்டி குட்டி கேஸ் எல்லாம் நடத்துவோம் இனிமேல் பயப்படணும் நல்ல நல்ல மக்களை வந்து யாரும் கெடுக்கூடாதுங்க நான் என்ன சொல்கிறேன் யாரும் கேடு கெட்டுப்போங்க நல்லவங்களை யாரும் பாதிக்காதுங்க அவ்வளோதான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழிங்க ஊரில் பணம் சம்பாதிக்க வழியாக இல்லை அடுத்தவளை ஏமாற்றி மட்டும் சம்பாதிக்காதீங்க உண்மையாக உழைச்சாவே நிறைய சம்பாதிக்கலாங்க ஸோ அவர் பேரை மாற்றிட்டார் வாரண்ட் பாலா பாலான்னா பாலா இல்லை பா லா LAW வாரண்ட் பாலா @gmail.com அந்த மெயில் ஐடி கரெக்டாக ஸ்பெல்லிங்கோட சொல்கிறேன் WARRANT வாரண்ட் BALAW பா லா LAW WARRANT BALAW @gmail.com இவர் வெப்சைட் வச்சுருக்காரு NEETHIYAITHEDI.ORG அந்த வெப்சைட் போனீங்கன்னா அவருடைய எல்லா விஷயங்களும் இருக்கும் அந்த புக்கெல்லாம் ஃப்ரீ டவுன்லோட் நினைக்கிறேன் நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் கூடி சீக்கிரம் நம்ம அந்த விஷயத்தை கொண்டு போய் இப்படி பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் விபாசனா வாரண்ட் பாலா நேச்சர் பாருங்கள் அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது நல்ல விஷயம் எங்கே இருந்தாலும் நம்ம எடுத்து வெளியே தூக்கி போட்டுடணும் ஏதுக்குன்னு யோசிக்கக்கூடாது கெட்ட விஷயமா கட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும் இப்படி என்ன சொல்ல வரேன்னா தயவுசெய்து இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாத்துக்கும் சில விஷயம் தெரியுமா
சில பேர் சமையல்ல கிங், சில பேர் ஒரு மருந்து தெரியும். தெரியுமா இல்லையா? உங்களுக்கு என்ன தெரியுமோ அப்படியே புக் எழுதுங்க, அப்படியே வீடியோ ரெடி பண்ணுங்க, எனக்கு மட்டும் அனுப்பிச்சு வைங்க. அது நல்ல விஷயமா இருந்தா நான் அதை மக்களுக்கு கொண்டே கொடுத்துட்றேங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆக மொத்தம் இப்படி உலகத்துக்கு நல்ல விஷயங்கள்லாம் ஒன்று சேரணுங்க, ஒன்று சேர்ந்தால் தான் சாதிக்க முடியும். சேருவோம், ஆரம்பிப்பதை ஆரம்பிச்சிருக்கோம், நல்லபடியாக போயிட்டுருக்குங்க. பாருங்கள், நான் ஒவ்வொன்றும் பேச பேச புது புது விஷயமும் உள்ளே வருது, லிங்க் ஆகிட்டே இருக்குது, நல்லபடியாக போயிட்டுருக்குது. இனிமேல் நமக்கு நாமே வாதாடுவோம், நியாயம் நம்ம பக்கத்தில் இருந்தால்.